காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த உரகடம் பகுதியைச் சேர்ந்த 38 வயது பெண் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்கிறார். 10ஆம் தேதி குன்னவாக்கம் பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்தார். அந்த வழியாக வந்த ஆசாமி காரை நிறுத்தி லிப்ட் கொடுத்தார். நம்பி ஏறிய பெண்ணை கத்தி முனையில் மிரட்டி மறைவிடத்திற்கு கடத்தி சென்று பலாத்காரம் செய்தார். 4 கிராம் மோதிரத்தை பறித்தார். பன்ரூட்டை கண்டிகை அருகே இறக்கிவிட்டு தப்பினார். உரகடம் போலீசில் பெண் புகார் அளித்தார். விசாரணை தொடங்குவதற்குள் வாலாஜாபாத் பகுதியைச் சேர்ந்த 32 வயதான இன்னொரு பெண்ணும் புகார் கொடுத்தார். 2 சம்பவங்களிலும் ஒரே ஆசாமி ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகமடைந்த போலீசார் சிசிடிவி கேமரா பதிவுகளை பார்த்தனர். பலாத்காரம் செய்தவன் கூடுவாஞ்சேரி அருகே காயதே மில்லத் தெருவைச் சேர்ந்த 29 வயது சதாம் ஹுசேன் என்பது தெரிந்தது. பல பெண்களை அவன் இப்படி சீரழித்துள்ளான். ஆனால் இதுவரை வேறு யாரும் புகார் கொடுக்கவில்லை என போலீசார் கூறினர். கடத்தல், கொலை மிரட்டல், கற்பழிப்பு உட்பட 6 பிரிவுகளில் வழக்கு பதிந்த போலீசார் காரை பறிமுதல் செய்து அவனை சிறையில் தள்ளினர்.